எல்லாருக்கும் இனிய பொங்கல் நான் வாழ்த்துக்கள். வெல்கம் டு ஆபிஸ் ஹெல்தி டேஸ்டி ஃபுட்ஸ். இன்னைக்கு மண்பானையில் சக்கரை பொங்கல் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மண் சட்டியில் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுபட்டதும் ரெண்டு தடவை அலசி தனியாக எடுத்து வைக்கலாம். இதோட ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரம் நல்லா ஊற விடலாம். ஒரு பேனில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணீர் சேர்த்து வெல்லம் கரையிற வர நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி தனியாக எடுத்து வைக்கலாம். மண்பானையில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். அரிசி கழுவி எடுத்து வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். மண்பானையில் 1/4 பாக ஆகிற வர தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணலாம். மேலே நல்லா நொறக்கட்டி வந்து நல்லா பொங்கி வர வர நல்லா பாயில் பண்ணலாம். பொங்கல் பொங்கினதும் நம்ம கழுவி எடுத்து வச்ச அரிசி பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பானையிலிருந்து அதிகப்படியான தண்ணீரை கொஞ்சம் வெளியில் எடுத்துடலாம். அப்போதான் சீக்கிரம் அரிசி பருப்பும் நல்லா வெந்து வரும். அரிசி நல்லா மசிஞ்சு வேகிற வரை நல்லா பாயில் பண்ணலாம். அரிசி நல்லா பாயில் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளப்பாக இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 6 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பொங்கல் நல்லா திக்காகி வர வர நல்லா கொதிக்க விடலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வரையில் உடச்சி வச்ச கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சுவையான சர்க்கரை பொங்கல் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மண்பானையில் பொங்கலுக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க. தும்பி தாகே.